அன்பார்ந்த கடகராசி நேயர், கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6-8 அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான். பொதுவா கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய தொழில உங்களுடைய பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் அல்லது ஃபண்ட் டிமாண்ட் பண பிரச்சனை அல்லது கடன் பிரச்சனை தான் கடகராசிக்கு மிகப்பெரிய சவாலாக அமர்ந்து கொண்டிருக்கிறது. வியாபாரம் எல்லாம் நல்லாதான் சாவி இருக்கு, வியாபாரத்துக்கு குறைவில்லை, சும்மா சொல்லக்கூடாது. தொழில் நம்மளை காப்பாத்துது, ஆனா அது வாங்கின்னு நம்ம கட்டக்கூடிய வட்டி, நம்ம கட்டக்கூடிய அந்த கடன் சுமைகள் அதுதான் நம்மளை முழுங்கிடுது, அதுதான் ப்ராஃபிட் எல்லாம் அதுல போயிடுது, ரொட்டேஷனே அதுல வரமாட்டேங்குது. அப்போ கடகராசி அன்பர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய கடன் சுமை, கடன் பிரச்சனை. அதுவும் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த கோவிட் வந்ததுனால நீங்க செய்த இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடுகள் போட்டு ஒரு மிஷினரி வாங்கி ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ற சமயத்துல கோவிட் வந்திருக்கும். அப்ப கடந்த 2 வருடங்களாக அதை காப்பாற்றுறது மிகப்பெரிய போராட்டமாக அமைந்திருக்கும். அப்போ உங்களுடைய தொழிலை காப்பாற்றிக் கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடகராசி நேயர்களே, ஒரு 2 மாசம் வாடகை கட்டணும், 2 மாசம் இஎம்ஐ கட்டணும், அந்த மாதிரியான இருந்து வரக்கூடிய ஃபண்ட் டிமாண்ட் பண பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களுக்கு தீரும். பணப்பிரச்சனைகள் தீரும், தேவைகள் இருக்குமெனில் தேவைகள் அதிகரிக்கும், பண தேவைகள் அதிகரிக்கும், உங்களுக்கான ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும், கொடுக்கல் வாங்கல் அந்த ரொட்டேஷன் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் கடகராசி நேயர்களே, தொழில் துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவரையில இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும். கடந்த 2 மாதங்களை கம்பேர் பண்ணுகின்ற அளவுக்கு, லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் தொழில் துறைக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது கடகராசி நேயர்களே. அப்போ தொழில் மேம்படும், உங்களுடைய தொழில் பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதே போல புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் அல்லது நியூ இன்வெஸ்டர் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன்பின் தெரியாத இடத்திற்கு நீங்க செல்வதற்கும், ஏன்னா 3-9 சம்பந்தப்படும். அப்போ முன்பின் தெரியாதவர்கள் உங்களுக்கு அறிமுகமாவதற்கும் உதவுவதற்கும் அல்லது முன்பின் தெரியாத இடத்திற்கு நீங்க போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அது மூலமா உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் கடகராசி நேயர்களே. அதே போல கடகராசி நேயர்களே, வேலை வாய்ப்பு, ஏன்னா பிசினஸ்க்கு அடுத்தது வருமானம், வேலை வாய்ப்பு தான் குறிப்பிட்டு சொல்லும்படியாக உள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது அது பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான், வேலை வாய்ப்பு ஜாப்லெஸ்ஸா இருக்கக்கூடியவர்கள், நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்த சாமி எனக்கு வந்து வேலை போயிடும், ஸோ ஜாப்லெஸ்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனக்கு வேலை கிடைக்குமா, என் பையன் வெளிநாட்டு போறதுக்காக காத்திருக்கிறோம், நான் ஃபிளைட்டுக்காக காத்திருக்கிறேன், நான் விசாக்காக காத்திருக்கிறேன், எனக்கு வர சொல்லிட்டாங்க, டெஸ்ட்டுக்காக காத்திருக்கேன், நான் வந்து இன்ஜெக்ஷனுக்காக காத்திருக்கேன், இந்த மாதிரி பெண்டிங்ல இருக்கக்கூடிய தடைகள். அப்போ வேலை வாய்ப்புல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும் கடகராசி நேயர்களே. அதே போல உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய பயம், பொதுவாக கடகராசி என்பவர்களுக்கு மனசுல இருந்து வரக்கூடிய மன பயம் நீங்கும், வருமானம் அதிகரிக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி தான், ஸ்தான அதிபதி பலம் பெற்றிருக்கிறார், ராசிக்கு 2வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல கடகராசி நேயர்களே, வண்டி வாகனம் அல்லது புதிய மனை வாங்குவது, வீடு வாங்குவது, இல்ல பழைய வீடை ஒரு ரெனோவேஷன் பண்ணுவது, இல்ல பழைய வண்டியை போட்டு புது வண்டி வாங்குவது, இதற்கான முயற்சிகளில் கூட இந்த மாதம் நீங்கள் ஈடுபடுவீர்கள். சோ எப்படி பார்த்தாலும் தடைகள் விலகி நன்மைகள் நடைபெறுகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி நேயர்களே. நன்றி, நமச்சிவாயம்.